தத்பருசாய வத்மகே பக்கருதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 29/3/2020 விகாரி வருடம் பங்குனி மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. இரவு 11:16 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் கிருத்திகை. பிற்பகல் 1:02 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை. மாலை 3:30 4:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 வரை. குளிகை காலம் மாலை 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, திதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள். தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. தன வரவுக்கும் பஞ்சம் இருக்காது, பண வரவுக்கும் பஞ்சம் இருக்காது, மன நிம்மதிக்கும் பஞ்சம் இருக்காது. உறவு வகையில் குடும்பத்தில் வந்து சந்தோஷமும் குதூகலமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை வழிபாட்டில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய லட்சுமி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MZ. ஜெயித்து காட்டக்கூடிய நன்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஜெயிச்சு காட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று தைரியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது. அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அடுத்தடுத்து நல் வாய்ப்புகள் நாடி வரக்கூடிய சூழல்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TU. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய கனவுகள் நிறைவேறக்கூடிய இன்பமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பொதுவாகவே தன வரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் வெகுமதி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாகவே மீன்பிடி தொழிலில் உள்ளவர்களுக்கும் மீன் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த லாபங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனக்குள விநாயகர். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் பெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றும் உச்சம் பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அரசியல் ரீதியான வகையில் தொடர்புகள் அதிகரிக்கும். பெரிய பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த திடீர் பதவி இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BI. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யோகங்கள் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால திடீர் வரவுகளும் திடீர் பிரபல்யங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஏற்கனவே கலையுலகில் உள்ளவர்கள் புது பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RJ. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு
பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சத்துரு அதாவது சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WN. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகமும் சந்தோஷமும் மலரக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் சந்திர பகவான் உச்சம் பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே பாக்கியாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாகவே அசைவ உணவுகள் விற்பனை செய்கிறவங்க, அசைவ உணவு தயாரிக்கிறவங்க, வெஜிடபிள் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவங்க எல்லோருக்குமே பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு பிள்ளைகளிடம் அதிகாரம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தானுமாலய சாமி. அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் செல்வர்கரே அதிர்ஷ்டையல் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உச்சகட்ட நன்மை கிடைக்கக்கூடிய உதவியான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருந்ததுனால பெண்களுக்கான மறைமுக எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். கடந்த காலத்தில் உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாகவே விலகும். திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய, நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேராசையை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்னிமலை சுவாமி. அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QH. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய முனைப்பான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம் அப்படிங்கிறத விட பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். இரும்பு வியாபாரத்தில் உள்ளவர்களும் செங்கல் சம்பந்தப்பட்ட சூளை வச்சிருக்கிறவங்களும் அதே சமயம் எண்ணெய் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய நியாயமான சூழ்நிலைகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்க சுவாமி. அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RY. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பர் திரும்ப வந்து இணையக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசியில் புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அயன ஜெயன போக பாகியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் சூரிய சுக்கர பகவான் ஆட்சி இந்த மாதிரியான ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் சரிந்த தொழில் இன்றைய நாளில் வளர்ந்து வரும். பிரிந்த நண்பர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்களும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் சூலகஸ்தாய வித்மகே என உச்சரிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்காசி விஸ்வநாதர். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் தைரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் வந்து பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தொல்லைகள் ஓரளவு குறையும். வயதான முதியவர்களிடம் வாழ்த்துக்களும் ஆசைகளும் அதிகரிக்கும். பொதுவாகவே அன்பு பிள்ளைகளிடம் பெருமை கிடைக்கக்கூடிய பிரபல்யமான சூழ்நிலை அமையக்கூடிய பிள்ளைகளால் பெருமையான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யோகங்களில் மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசைலநாதர். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UM. இன்றைய ஆன்மீக தகவலில் கடகராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே கடகராசியை பொறுத்தளவுக்கு பேச்சும் திறமையும் முன் எச்சரிக்கையும் அதாவது பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தியும் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி அதீத அமைப்பு உள்ள கடகராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய வாய் பேச்சில் வந்து ஆறுதலான பேச்சுக்களை உதிர்ப்பதே நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும்.
பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கஷ்டப்பட்டவங்களாக இருந்தாலும் அதிர்ஷ்டப்பட்டவராக இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்த ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவே ஒரு பெரிய தானமாக இருந்துகிட்டு இருக்குது. கடகராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான தானம், அதாவது வார்த்தையில் வந்து ஆறுதல் கொடுக்கறது, உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே ஒருவருக்கு ஊக்கத்தை கொடுக்கறது, ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கடகராசிக்காரர்கள் பேசினாலே போதும், அதுவே பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்குங்கிறது ஒன்று. அதே சமயம் வெண்மை நிற சம்பந்தப்பட்ட அரிசி, வெள்ளை நிற சம்பந்தப்பட்ட பால், தயிர், மோர் சம்பந்தப்பட்ட ஆகாரங்களை வந்து தானமாக கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் திங்கட்கிழமை நாட்களில் கடகராசியை சேர்ந்தவங்க வெண்மை நிற பொருட்களை தானம் செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய, உங்களுடைய மூதாதையர் செய்த ஒரு சில பாவ புண்ணியங்கள் உங்களை வந்து அண்டாமல் இருக்கக்கூடிய பாக்கியங்களை உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். பெத்தவங்க செய்தவங்க பெரியவங்க செய்த தவறுக்கு நாம ஏன் தண்டனை பண்ணணும், நாம ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பெத்தவங்களை மதிச்சாலே போதுங்க, உங்களுடைய பெத்தவங்க செய்த தவறோ தண்டனையோ உங்களை பாதிக்காதுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக கடகராசியை சேர்ந்தவங்க திங்கட்கிழமை நாட்களில் இந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணும் பொழுது அனுதினமும் தான தர்மம் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாகவே செய்யலாம். என்னால் வந்து அன்றாடும் செய்ய முடியாது அப்படின்னு நிலையில் உள்ளவங்க திங்கட்கிழமை மட்டுமாவது இந்த மாதிரியான வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது நல்லது. ஆனால் அனுதினமும் ஆறுதலான ஊக்கமான வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்துவது மிகப்பெரிய தானமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கடகராசிக்கு உண்டான பெருமையான விதி. கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.